इज इनसीआर मैथ क्लास टैनी मैथ इज मई चलम मैम प्लीज सब्सक्रेब मई चानल एंड ऑलसो प्रन मई बेल बटन इफ्स नॉर्डर टू गेट फर्द नोटिफिकेशन माम दिस् ट्रैंगेसियर् एक्सई सिक्स पॉइंट टू सी मैम दिसबी एसी see here area of triangles that is triangle is being proportional basic proportionality theorem is being BPT theorem is being used here basic proportionality theorem that is it is being proportionally divided DE is parallel to BC they have already given C ए डी इज ईक्वल टू वन पॉइंट फाइव सेन्टीमीटर एज ईक्वल टू वन सेन्टीमीटर db is equal to 3 centimeter and we have to find out hence ec for that we know by bpt basic proportionality theorem a d by d b is equal to a e by e c ds so hence we have to substitute the values of those symbols numbers in this value

கம்மிங் இன் த ட டினாமினேட்டர் இட் இஸ் பீயிங் இன் த டினாமினேட்டர் ஹை ஹாவ் டு மல்டிப்ளை பை டென் சின்ஸ் இட் இஸ் பீயிங் பாயிண்ட் இப்போ பாயிண்ட் கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை ஒரு பாயிண்ட் தள்ளி இருந்துச்சுன்னா நான் ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்போ நான் அப்போ தான் வந்து இது மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 10ன்றது வந்து ஒரு இது தள்ளி போயிடும் அப்போ இது வந்து ஃபிஃப்டீனாக ஆயிடும் அப்போ தேர்ட்டி அப்போ வாட் இஸ் தன்சர் இயர் டூ இப்போ ப்ரப்போ ப்ரொபோர்ஷனலாக இருக்கான்னு பார்க்கலாமா இப்போ பாரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இஸ் ஈக்குவல் டிவைட் பண்ணி பாரு பார்க்கலாம் இது ஃபிஃப்டீனு இது தேர்ட்டின்னா என்ன வரும் ஏன் ஃபிஃப்டீனை தேர்ட்டியாக சொல்லுங்க பார்க்கலாம் ஃபிஃப்டீனு இது தேர்ட்டி இதை டென்னால் மல்டிப்ளை பண்ண இதை டென்னால் மல்டிப்ளை பண்ண ஃபிஃப்டீன் பை தேர்ட்டி ஒன் பை டூ என்ன போட்டால் ஒன் பை டூன்னு மாறிடுச்சு அப்போ ஆன்சர் ஆன்சர் இஸ் கரெக்ட் தேர் ஃபோர் தே ஆர் சிம்பிளி

DB is given as 7.2 DB is fully given as 7.2, no, not given it is partially given as DB alone as given and AE is given as 1.8 ஒன் and EC is given as 5.4 கிவன் அஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர்ஸ் 18 இதுக்கெல்லாம் அழகாக மனப்பாடம் பண்ணியிருந்தேன்னா எயிட்டீன் டேபிள்ஸ் சூப்பராக இருக்கும் எயிட்டீன் டேபிள்ஸ் அழகாக யாருக்கு தெரியுமோ இதுக்கு டக்குன்னு போட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட்

எயிட்டீன் த்ரீஸாக ஃபிஃப்டி ஃபோர் வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை திருப்பியும் அடித்தேன்னா இது இப்படி போட்டு அடிக்கலாம் ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸ்ன்னு வரும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் சிக்ஸ் ஃபோர்ஸாக ட்வெண்ட்டி ஃபோர் டூ பாயிண்ட்டு ஃபோர் சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் டூ பாயிண்ட் ஃபோர் இது மல்டிப்ளை பண்ண தெரியலன்னா நான் உனக்கு சொல்லித்தரேங்க பார் ஃபோரா சிக்ஸ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சேன்னா இப்போ டூ பாயிண்ட் ஃபோர் அப்போ உன்னுடைய ஆன்சர் டூ பாயிண்ட் ஃபோர் இப்போ உனக்கு இது எல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்க்குறியா அப்போ டூ பாயிண்ட் ஃபோர் டிவைடட் பை செவன் பாயிண்ட் டூ இப்போ டூ பாயிண்ட் ஃபோரை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணனா செவன்டி டூன்னு வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ த்ரீ என்ன பார் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் செவன்ட்டி டூ இப்போ இது ஒன் பை த்ரீன்னு வரும் இப்போ இதையும் போட்டுப்பார் எயிட்டீன் பை ஃபிஃப்டி ஃபோர்னு போட்டுப்பார் எயிட்டீன் இன்டூ த்ரீ என்னம்மா வரும் ஃபிஃப்டி ஃபோர் அப்போ அதுவும் ஒன் பை த்ரீ அப்போ உன்னோட ஆன்சர் கரெக்டு அப்போது வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் ஏடி ஏடி இஸ் ஈக்குவல் டு யூ ஹாவ் டு டேக் அண்ட் ரைட் டூ பாயிண்ட் ஃபோர் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோ இப்படி போட்டு இப்படி டப்பா போட்டு வச்சுக்கோ சென்டிமீட்டர்ஸ்ன்னு போட்டு வச்சுக்கோ போட்டுட்டு கடைசியில் எடுத்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இப்படி ஷேட் பண்ணி வச்சுக்கோ கடைக்கடை கடன்னு கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் ஷேட் பண்ணிவிட்டு அப்புறம் எது தெரியலையோ அப்புறமேலும் போட்டுப்பார் புரியுதாமா தேங்க் யூ டியர்ஸ்